ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் விவோ மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம். இதுக்குள்ளே நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை எப்படி செட் பண்ணுறதுனா, உங்கள் கண்ட்ரோல் சென்டரை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெக்கார்ட் ஸ்க்ரீன் மெனு செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். இதில் ரெக்கார்ட் சவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் ரெக்கார்ட் ஆகணும்னா சிஸ்டம் ஆடியோவை சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை நான் பேசுறத மட்டுமே ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா மைக்ரோஃபோன் ஆடியோவை சூஸ் பண்ணிக்கங்க. சிஸ்டம் சவுண்டும் ரெக்கார்ட் ஆகணும், நான் பேசுறதும் ரெக்கார்ட் ஆகணும்னா சிஸ்டம் ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோன் சவுண்டை சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு எந்த சவுண்டுமே வேண்டாம் அப்படின்னா நன்னுங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இமேஜ் குவாலிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா லோ குவாலிட்டியில், அதாவது கம்மியான மெகாபைட்டில் சேவ் ஆகணும்னா லோவை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்கள். இல்லை ஹை குவாலிட்டியில் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹையை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு டிசேபிள் நோட்டிஃபிகேஷன் வைல் ரெக்கார்டிங் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற அப்ளிகேஷனில் இருந்து வர்ற நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ இந்த ஆப்ஷனில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.